श्रीमान वेंकटनाथार्य कविता कीर्तिकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि श्रीपादपूर्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूय विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण नवद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே அருள்தருமாறண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே ஒரு கவிதார்க்கிக சிங்கமே வாரியர் வாழ்வருத்தாய் இருகையங்கூப்பி உரைக்கும் விண்ணப்ப ஒன்று கேளாய் உருவமென கருளாய் தென்னமுள்ளமும் தொண்டரையே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஐந்தாவது அங்கம் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன் அங்கம் காமாதி வியூக பேதனம் என்ற பெயரோடு இருந்தது. அதாவது விவேகன் என்னும் புருஷன், விவேகன் அதாவது புருஷனாகிற ஜீவன் விவேகனுடைய துணை கொண்டு சமாதியில் எழுகிறான். அதுவும் எம்பெருமான் விஷயமான சமாதி, பக்தியோகத்தில் சமாதின்றது ஒரு நிலை, யோகத்தில் எழுகிறான். அவனுடைய சமாதியை குறைத்து எப்படியாவது மீண்டும் இந்த சம்சாரத்திலேயே அதாவது மோட்ச மார்க்கத்துக்கு மோட்சத்துடைய உபாயத்திலே எழியாமல் இதே சம்சாரத்திலேயே ஓட்டுவதற்கு என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சியை செய்தான் மகாமோகன். அதற்காக காமன், குரோதன், வசந்தன், தம்பன், கிருஷ்ணா என்று இவர்கள் எல்லோரையும் அனுப்பித்து வைத்தான். ஆனால் அங்கு இருந்த நிலையோ வேறு. விவேகனின் சகாயத்துடன் புருஷன் தீவிரமான சமாதியில் இருந்தான். இந்த காமனோ குரோதனோ தம்பனோ அணுகவே முடியாத ஒரு நிலையில அங்கு புருஷன் இருந்திருக்கான். இவர்களுக்குள்ள ஒரு வியூகம் அமைத்துக் கொண்டு எப்படியாவது புருஷனுடைய சமாதியை குலைக்கணும் என்று பார்த்தார்கள். ஆனால் விவேகனிடம் விவேகனுடைய அரவணைப்பில் இருக்கிறபடினால எதுவுமே பண்ண முடியல. அதில் எல்லாரும் அப்பொழுது இருக்கிற நிலையில தங்களை தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டு செல்வதுதான் சிறந்தது என்று நினைத்து எல்லோரும் புறமுதுகிட்டு ஓடினர். இதுதான் நடந்தது. ஆத்மார்த்தம் பிருத்வீம் தியஜேத் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்ம பிராணனை காப்பாத்திக்கணும்னாக்கா பிருத்வியை கூட விட்டுடலாம் அப்படின்னு பிருத்வியை விட்டுடணும்னு சொன்னார். இதுல ரெண்டு மூணு அர்த்தம் நான் சொன்னோம். பிருத்வீம் தியஜேத் அப்படின்னு சொல்லி எந்த தேசத்துல நமக்கு ஆபத்து இருக்கோ அந்த தேசத்தை விடுன்னு அர்த்தம்னு இது மேல இருந்த வாரியான அர்த்தம். ஆத்மார்த்தம் பிரதிநிதே அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆத்மா மோட்சத்தை அடையணும்னாக்க பிருத்வின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகிருதி மண்டலம் இருக்கு. இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டாதான் நம்ம போக முடியும். ஆகையில ஆத்மார்த்தம் பிரதிநிதே என்றதாக நாம பார்ப்போம். இப்ப இதற்கு அடுத்தது ஐந்தாவது அங்கம்
இந்த அங்கத்துல ஏற்கனவே மகாமோகனுடைய ஆட்களாக இருந்திருக்கிற காமன், குரோதன், லோபன், கிருஷ்ணன் இவர்களோடு கூட டம்பன் சேர்க்கிறான். அதுக்கப்புறமா குஹனை சேர்க்கின்றான். டம்பனுடைய மனைவி குஹனை. ஆகையால இதுக்கப்புறம் அசூய சேர்கிறார். இது துர்மதி வருவா, மகாமோகனுடைய மனைவி துர்மதி வருவா, மகாமோகன் வருவா, இவெல்லாம் மறுபடியும் ஒரு ஆலோசனை பண்ணி எப்படி புருஷனுடைய சமாதியை கெடுப்பதுன்றதுக்காக இவெல்லாம் மறுபடியும் வருவா. இப்ப இவர்களுடைய பலத்தோட இன்னும் பலமா வந்து விவேகனோட போரிட்டு புருஷனை மகாமோகன் வசமாக ஆக்கிக் கொள்வதற்கு பிரயத்தனம் செய்வார்கள். இப்போ முதல் இங்க பாத்திரம் என்ன அப்படின்னு கூட டம்பம் என்கிற பாத்திரம். இந்த டம்பம்ன்றது புருஷனாக சொல்லக்கூடிய பாத்திரம். அதாவது இந்த டம்பம்னா என்ன சொன்னாக்க மேல் வேஷம், ஒரு பகட்டுக்காக செய்யறது. அதாவது நல்ல நடத்தையோடு இருக்கிறது மாதிரி ஒரு காண்பது, காண்பிப்பது, லோகத்தார் நினைச்சுக்கணும் அந்த மாதிரி பண்றது. உண்மையான எண்ணம் இல்லாத கூட இருக்கலாம். இது டம்பத்துக்காக பண்றதுன்றது லோகத்துல நாமளும் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு தார்மீகனாக பிரிய கொடையாளியாக இதெல்லாம், இது உண்மையிலேயே கொடையாளி இல்லை, இவன் லோகத்தார் தன்னை அந்த மாதிரி நினைச்சிக்கணும்ன்றதுக்காக நிறைய பேர் நன்னா கொடுக்குற மாதிரி பாவனை பண்ண வேண்டியது, தன்னை பெரிய பணக்காரனாக நினைச்சிக்கணுன்றதுக்காக சில காரியத்தை பண்றது, இதெல்லாம் டம்பத்தினுடைய காரியம். ஆத்மார்த்தமான அந்த கைங்கரியத்துல ஈடுபாடு இல்லாமல் பிறர் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய செயல் இருக்க, அதுதான் டம்பம் என்பது. அதுக்கு அடுத்தது குஹனை, டம்பனுடைய மனைவி குஹனை. அவளுடைய சொரூபமே வஞ்சனை பண்றதுதான் சொரூபம். வார்த்தையில ரொம்ப நயமா இருக்கும், ஆனா எண்ணங்கள் மொத்தம் விபரீதமா இருந்துருக்கும். இந்த வஞ்சனையில அப்படியே ஏமாத்திடுறது. இதுக்கப்புறமா தர்ப்பம்னு சொல்றது. தர்ப்பம்னா கர்வம். எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் கூட அவளையும் நீச்சமாக தூஷிக்கிறது, தனக்கே எல்லாம் தெரியும் மாதிரி நினைச்சுக்கிறது. இதுக்கு மாத்திரம் இவனுடைய மனைவி அசூயன், அதாவது தர்ப்பனுடைய மனைவி அசூயன். அசூயன்றது என்னன்னாக்க பிறருக்கு ஒரு நல்லது வந்தா சகிச்சுக்க மாட்டான், பிறரிடத்துல இருக்கிற நல்லத்தையும் தோஷமாகவே தான் நினைப்பான். இப்படி இவர்கள் எல்லாரும் வரிசையா சேருவா. இவெல்லாம் எல்லாருமே மகாமோகனுடைய ஆள்தான், இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காமல் எப்படி நடந்துகிறான் என்னன்றதெல்லாம் இது இந்த அங்கத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக அமைச்சிருக்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட, காமக்ரோதங்களை காட்டிலும் காமக்ரோதங்கள்லாம் போயிடுத்துனா கூட டம்பம் இருக்கும். லோகத்துல இருக்கக்கூடியதுதான் இது. காமக்ரோதங்கள்லாம் போயிட்டு காம ஆசையில் ஆசை விட்டு போயிருக்கலாம், கோபம் வராது, நல்லபடியா இருக்கலாம், இருந்தாலும் ஆத்மார்த்தமா காரியம் பண்ணாமல் டம்பத்துக்காக காரியம் பண்றதுன்றது டம்பம் இருக்கும் ஒண்ணு. அதே மாதிரி கர்வப்படுவதும் இருக்கும். என்ன மாதிரி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், மாந்தாத்தான்னு ஒரு மகரிஷி, இந்த மாந்தாத்தான்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் இந்திரலோகத்துக்கு போனானா, இந்திரலோகத்துக்கு போகச்சே இந்திரன் மாந்தாத்தா பெரிய தார்மீகன்,
பெரிய தார்மிகனா இருந்தபடினால இந்திரன் தனக்கு சமானமான ஒரு ஆசனத்தை கொடுத்து பூஜிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு இந்திரனுக்கு. அது பிடிக்கல. தனக்கு சமானமா இன்னொருத்தனை போய் கௌரவப்படுத்துறதான்னு அது இந்திரனுக்கு பிடிக்கல. எப்படி கீழ தள்ளணும்னு தெரியல. யோசனை பண்ணானா, அது ஒரு சூக்ஷமான ஒரு யோசனை பண்ணிருக்கான். அந்த யோசனை பிரகாரத்துக்கு மாந்தாத்தாவை பார்த்து கேட்கிறான், இன்றைய தினத்துல பூலோகத்துல யார் சிறந்த அரசன், சிறந்த தார்மிகன் யார் என்று லோகத்துல இருக்கிறவெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டான். இந்திரனுடைய கேள்வி கேட்டத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டார் மாந்தாத்தா. என்ன, அன்னிய தினத்துல தலை சிறந்த அரசராக திகழ்ந்தவர், தார்மிகராக திகழ்ந்தவர் மாந்தாத்தா தான். நான் தான் தலை சிறந்த தார்மிகன்னு சொன்னமானாக்க தர்மஹா கரதி கீர்த்தனாத்துன்னு சொல்லிருக்கு. தர்மம் இருக்கு, நாம பண்ணோம் தர்மம் பண்ணோம் பண்ணோம்னு சொன்னோம்னா அந்த தர்மம் அழிஞ்சு போயிடுமா? ஆகையில நாம தர்மம் பண்ணோம்னாக்க அத டம்பமா சொல்லிக்க கூடாது. நான் தர்மம் பண்ணிருக்கேன் தர்மம் பண்ணிருக்கேன்னு சொல்லிக்க கூடாது. ஆகையில தான் தான் தலை சிறந்த ராஜான்னு சொல்லிட்டு பண்ணாக்க இது தர்மஹா சரதி கீர்த்தனாத்துன்றதுனால நமக்கு பாபம் வந்துடும், தர்மம் நம்மளுடைய தர்மம் குறைஞ்சு போயிடும். இது சொல்லலைன்னாக்க என்ன ஆகும் என்ன கேட்டோம்னா பொய் சொன்னதா ஆயிடும். என்ன வேற யாரையும் அந்த மாதிரி சிறந்த அரசராக அந்த இடத்துல அந்த சமயத்துல சொல்லல. அப்போ ரெண்டு விதத்தாலையும் இந்திரன் தன்னை கீழே தள்ளுறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றான்றது புரிஞ்சுட்ட மாந்தாத்தா. உடனே அவர் ஏந்துட்டு சொன்னார், என்னதான் சொல்றா, நான் இங்க இருக்க கூடாது, இருக்கிறதுல நீ விரும்பாததுனாலதான் இந்த கேள்வியை கேட்டிருக்க, நானே போயிடுறேன் நான் என்று கிளம்பிடுறேன். இந்த டம்பம்ன்றது இருந்துருக்கு. எவ்வளவுதான் காமக்ரோதத்தை ஜெயிச்சவாளுக்கெல்லாம் கூட இந்த டம்பமும் வஞ்சனையும் இருக்கதான் இருக்கும். இது ஒரு விஷயம். ஆகையால இந்த புருஷனுக்கு இவை இல்லாத நிலை, காமக்ரோதம் போனா கூட இந்த டம்பம் குகனை இவ இல்லாத நிலை இருந்தாதான் விவேகனால புருஷனுடைய சமாதியை தொடர செய்ய முடியும். ஒரு விஷயம், இதுக்கு மேல இந்த அங்கத்துல என்ன பண்றான்றத பார்ப்போம். டம்பகா தத்பிரவிசதி டம்பகா குகனாச்ச, டம்பன் குகன ரெண்டு பேரும் வரலாம். ஏற்கனவே காமன் குரோதன் வசந்தன் துர்மதி, காமன் குரோதன் வசந்தன் இவாள்லாம் கிருஷ்ணா சோபன் இவர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டா, புறமுதலிட்டு ஓடி போயிட்டா, நாம போய் மகாமகன்ட இருக்கிற ஸ்தித்திய சொல்லுவோம், நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தத்பிரவதி பிரவிசதி டம்பா குகனாக்க. இது அடுத்த சீன், அஞ்சாவது அங்கத்துல ஆரம்பிக்கிறது. இந்த சீன்ல சொல்ற அடுத்த காட்சியில டம்பவும் குகனையும் டம்பனுடைய மனைவி குகனை. அப்ப டம்பன் சொல்றான், அஹஹ அரேஸ்வாம் தர்மபத்னி குகனே சம்பாவயாமி துவம் ஹி மே தாரேவ பிரகஸ்வதேகே அகல்யேவ கௌதமஸ்ய அஸ்பிருஷ்ட புருஷாந்தரா க்ஷணவிரஹாக்ஷமா சஹதர்மச்சாரிணி. இதெல்லாம் இல்லாததோ இல்லாததோ சொல்லி சொல்றான். அஹ அரேத்வாம் தர்மபத்னி குகனே, ஏ குகனே என்னுடைய மனைவியே, உன்னை சம்பாவையாமி சம்போதையாமி, உன்னை நான் கூப்பிடுறேன். என்னன்னு கூப்பிடுறேன் அப்படின்னா,
நீ வாமா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். இப்போ சரி, உன்னை கௌரவிக்கிறேன் நான். உன்னிடத்துல என்ன விசேஷம் தெரியுமா? நீ எப்படி இருந்துருக்க அப்படின்னா, தொம்ஹிமே தாரேவ பிரகஸ்பதேகே, பிரகஸ்பதியை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் எப்படி தாரை தர்மபத்னியாக இருந்துருக்காளோ, அகல்யேவ கௌதமஸ்ய, கௌதமருக்கு அகல்ய மாதிரி தர்மபத்னி, அகல்யா எப்படி தர்மபத்னியாக இருந்துருக்காளோ, அஸ்பிருஷ்ட புருஷாந்தரா க்ஷணவிரகா க்ஷமா சகதர்மச்சாரிணி, வேற ஒத்தரையும் தொடாமல், அதாவது தன்னுடைய கணவனை தவிர வேற யாரையுமே நினைக்காமல், அஸ்பிருஷ்ட புருஷாந்தர க்ஷணவிரகா க்ஷமா, ஒரு க்ஷணம் கணவனை பிரிந்தாலும் கூட ரொம்ப அதை பொறுக்காதவளாக இருந்திருக்கிற சகதர்மச்சாரிணி, நாம எந்தெந்த கணவன் எப்படிப்பட்ட தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அந்த தர்மங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டு உதவி செய்பவளாக நீ இருந்திருக்கையே என்பதாக அர்த்தம். இதுல அகல்யேவ கௌதமஸ்ய தாரேவ பிரஹஸ்பதேஹே என்று சொல்லியிருக்க. எல்லாருக்கும் தெரியும் அகல்யன்றவள் எப்படிப்பட்டவள் அப்படின்றது. லோகத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய கேஸ் கிருத்தியில பார்க்கணும். அகல்ய உண்மையில தப்பு பண்ணவள் தான், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த ராமனுடைய திருவிழிக்கத்தினால, பாதுகையினுடைய சம்சர்க்கத்தினால, செயற்கையினால, ஓ மகா பதிவர்த்தைகளுக்குள்ள முதல் ஆக கொண்டாடப்பட்டவள் அகல்ய. பிரகஸ்பதி தார இவெல்லாம் பொண்ணு. இந்த தார பிரகஸ்பதி மாதிரி எல்லாம் ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரியாது இருக்காருனாக்க, அகல்ய கௌதமரை விட்டு பிரிஞ்சவள் தானே, இப்படி சொல்றியேன்னு அவளுக்கு ஒரு யோசனை வர்றது குகநாட்டு. அகையால சொல்ற அவள் சொல்ற வார்த்தை, பிராமணேஸ்வரோ பானதி, பிராமணே தன்னுடைய கணவனை பிராமணேஸ்வரன் சொல்லுகிறார். இவ பிராமண சிரேஷ்டனாக இருந்திருக்கான்னு சொல்றார். டம்பன் தானே இருக்கு. ஆகையால பிராமணேஸ்வரோ பானதி, அவர் என்ன சொல்றாரோ அது ரொம்ப விசேஷம். நான் உனக்கு சகதர்மச்சாரிணி தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்பதாக சொல்றார். தாபி லஜ்ஜாமி நிர்திஷ்டான் நிர்திஷ்டான் நிதர்சனாது, ஆனா நான் வெட்கப்படுறேன் நிர்திஷ்டான் நிதர்சனாது அப்படின்னா, தாரேவ பிரகஸ்பதேகே அகல்யேவ கௌதமஸ்யன்னு சொல்லி சொன்னார. அதாவது பிரகஸ்பதிக்கு தாரு போலவும் கௌதமருக்கு அகல்ய போலையும்னு சொன்னது இருக்க, அந்த விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் வெட்கப்படுறேன். நீர் எல்லாம் சொல்லியிருக்கணும், அருந்ததீவ வசிஷ்டேதி வசனீயம் கிரகஸ்வாமினா, வசிஷ்டரும் அருந்ததியும் மாதிரின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா அவ ரெண்டு பேரும் தான் எப்பவுமே விட்டு பிரியாதவள். அப்படி சொல்லியிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆகையால வசிஷ்டரும் அருந்ததி மாதிரியும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா, அதோட இன்னொரு விஷயம் சொல்றேன். இத்தாகும் தஸ்கரைஹி கிதவைஹி கிராமணிபிஹி நரேந்திரமாத்யைஹி பாஷண்டிபிஹி அந்யைரபி சாதிருஷைஹி பிரார்த்திதாஸ்மி அதபி தான் துவாமேவ ஸ்மரத்வா சேவே. என்ன ஒரு வார்த்தை பார்க்கணும். யதா அஹம் தஸ்கரைஹி கிதவை இவள் வஞ்சனை, எப்பொழுது நான் திருடர்கள் சூதாடுகிறவர்கள் கிட்டவைகள் கிராமணி பிகி கிராமாதிகாரிகள்
அரசருடைய அமாத்தியர்கள் அமைச்சர்கள் வாசிப்பிகள், இவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டவனாக ஆகிறானோ அவள்லாம் எப்பவுமே வஞ்சனை பண்றவான்னு அர்த்தம். அவளோட இவளும் போயிடுவோம். இவ போனா கூட இவள் என்ற வார்த்தை, இந்த வார்த்தைய பார்க்கணும். நான் அவளோட இருப்பேன், ஆனா அவளெல்லாம் ஒன்னாட்டுமே ஒன்னையாவே நினைச்சுக்கணும். நான் யாரோட இருந்தாலும் தன்னுடைய கணவனோடையே சுகத்தை அனுபவிப்பதாக நான் நினைச்சுக்கிறேன். தத்தாபி ததாபி துவாமேவ ஸ்மிருத்வா சேவே, அப்படி இருந்தாலும் கூட உண்மையே நினைச்சுண்டு சேவைன்னாக்க அவளோட சுகத்தை அடைவேன்னு அர்த்தம், அவளுக்கு பரிசரிக்கை பண்ணுவேன். அதாவது தர்ம பத்னின்றதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் இல்லை அவளுக்கு, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுலயும் அந்த கால வஞ்சனைன்றது யார் யார் இடத்துலாம் அதிகமா இருக்கும்ன்றத சொல்ற ஒருத்தர் இதுதானே குகனா தானே இவோ, கள்ளனிடத்துல வஞ்சனை இருக்கும். ஒரு திருடனா இருக்கிறவன் அந்த வஸ்துவை திருடுறான்னாக்கா ஏமாத்தி தானே திருட முடியும், ஏமாத்தாத எப்படி திருட முடியும்? அது ஃபோர்சிபிள் என்ட்ரி இருந்தாலும் சரி ஃபோர்சிபிள் என்ட்ரி இல்லைன்னாலும், இதுல இன்சூரன்ஸ் பார்லன்ஸ்ல சொல்லுவா பர்க்லரி அப்படின்னாக்கா ஃபோர்சிபிள் என்ட்ரி இருந்தாதான் பர்க்லரின்னு சொல்ல முடியுமா? தெஃப்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பர்க்லரி அப்படின்னு சொல்லுவா. அந்த தெஃப்ட்ன்றது இப்படி கீழே இருந்து ஒரு வஸ்து இருந்ததுன்னா தானா சொருகிண்டு போனா கூட அது தெஃப்ட். பர்க்லரின்றது ஃபோர்சிபிள் என்ட்ரியோடு இருந்து வஸ்துவை எடுத்து போனாதான் பர்க்லரின்னு சொல்றதுன்னு இன்சூரன்ஸ் பார்லன்ஸ்ல ஒரு டெஃபினேஷன் சொல்லுவா. அது பர்க்லரியாவது இருக்கட்டும் அதுக்காவது இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் கூட இது ஒருத்தனை ஏமாற்றி செய்யற செயல் தான். அங்க வஞ்சனையினுடைய சகாயம் இல்லாமல், வஞ்சனையினுடைய காரியம் இல்லாமல் இல்லை, வஞ்சனையுடைய காரியம் தான். ஆகையால வஞ்சனை சொல்றா கள்ளனோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அடுத்தது பார்க்கணும் கிட்டவர்கள் சூதாட்டம் ஆடுவோம். சூதாட்டம் ஆடினாக்க எதிராளியை ஏமாத்தினாதான் இவனால ஜெயிக்க முடியும். ஒன்னான மகாபாரதத்திலேயே கூட என்ன, அந்த சக்தினியினுடைய வஞ்சனையினாலதான் தர்மபுத்திரர் தோத்தே. ஆகையால யார் சூதாட்டம் ஆடுறானோ அவனிடத்துல வஞ்சனை நிச்சயம் இருப்பா, வஞ்சனை இருக்கும். மூணாவது கிராமணி பிகி கிராமாதிகாரிகள், இன்னைக்குதான் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறதுன்றது இல்ல, அன்னைக்கையும் அந்த லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறது. இன்னைக்கு நாம பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார், ஆகையால் அடைக்கப்பட்டார், விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கிராமாதிகாரி என்பதாக எல்லாம் போடுறது. கிராமாதிகாரியினுடைய இல்ல, அதாவது இது பொதுப்படையான, இதுக்கு எக்ஸப்ஷன் எல்லாம் இருக்கும். யாரோ ஒருத்தர் பேர் நல்லவாளாவும் இருக்கலாம் கிராமாதிகாரிகள்ல. அந்த கிராமாதிகாரிகள்லாம் எப்படியான வஞ்சனை பண்ணி அந்த கிராமத்துல இருக்கிறவாளத்துல இருக்கக்கூடிய சொத்தை பணத்தை அபகரிக்கிறதுக்கு தான் அவள்லாம் பார்ப்பா. அதே மாதிரிதான் அமைச்சர்கள்லாம், ராஜாவுடைய அமைச்சராக இருக்கிறவா எப்படி ராஜாவை ஏமாத்துறது, ராஜாவுக்கு தெரியாமல் பிரச்சனையிலிருந்து எப்படி பணத்தை எடுத்துக்கிறது, தான் எப்படி பெருசா அனுபவிக்கிறதுன்றதையே எண்ணிட்டு இருப்பாளாம். இவ எல்லார காட்டிலும் பாஷண்டிகள்னு சொல்லக்கூடிய போலி சன்னியாசிகள் இருக்காள், அவளிடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாளாம் வஞ்சனை. அவ ஒருத்தர் நம்புவதற்காக தான் சன்னியாசம் பண்ணிக்கிறது, ஆனா உண்மையில சன்னியாசாசிரமத்துக்கு விரோதமான எதிர்மறையான நடவடிக்கைகளை செய்யறது. அப்படி இருக்கிறவா அவளும் வஞ்சனை பண்றவா. இவ 5 பேரிடத்துலயும் நான் இருந்துட்டு இருப்பேன், இவள் இடத்துல இருக்கச்சே கூட ஒரு மனைவிக்கு கணவனை தவிர வேற யாரிடத்திலையும் சுகத்தை அனுபவிக்க கூடாது, அப்பதான் அவள் தர்மபத்னியா ஆகும். நான் என்ன நினைக்கிறேன்னாக்க இந்த 5 பேரோட இருந்தா கூட அவள் எல்லாம் உன்னாட்டு அதாவது கணவன்னே நினைச்சுக்கிறான், அப்ப நான் எதுவும் தப்பு காரியம் பண்ணதா இல்லை. வேற யாராவது பரபுருஷனாக எண்ணினால்தானே அந்த தப்பு பண்ணினவளா ஆகும்.
நான் அவ மத்த பேரையும் நினைச்சுட்டாக்க எனக்கு எந்த விதமான தப்பும் இல்லை. நீர் தர்மபத்னின்னு சொன்னது இருக்க அது என் விஷயத்துல பொருந்தும். இது கணக்கு நான் பரபுருஷனா எண்ணினாக்க என்ன தர்மபத்னின்னு சொன்ன என்று அழைத்தது பொருந்தாது போயிடும். ஏன்னா மனைவிக்கு முக்கியமானது என்னன்னா பிறன்மனை புகழ்ந்தது. வேறு ஒருவனை கணவனை தவிர வேறு ஒருவரை ஏறிட்டும் பார்க்காததுதான் மனைவிக்கு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு தர்மம். அதுதான் அவளுடைய தர்மம். அப்படி இருந்தால்தான் அவள் வந்து தர்மபத்தினியாக ஆக முடியும். ஆகையால இந்த தர்மபத்தினியாக இருந்துருக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டபடுறக்க இதுக்கு தாம் தர்மபத்தினியா ஆகணும். குகனை குகனையா தம்பன் தவிர நீதி பேரிடத்துலயும் ஏற்படுது. அப்ப அவளை எல்லாம் கணவனாவே நினைச்சுட்டோமானாக்கா அப்ப வேற ஒருத்தரா நினைச்சுட்டாதான் கட்டம். ஆகையில அது இல்லாத இருந்துட்டுதான் தான் தர்மபத்னியாவே ஆயிடுவோன்னு. தர்மபத்னியாக இருந்திருக்கிறவள் தன்னை தர்மபத்னின்னு கூட்டத்துக்கு பரிகாரம் பண்றா இந்த மாதிரியாக. யதாகம் தஸ்கரைகி கிதவைகி கிராமணிபிகி நகேந்திராமாத்தியைகி பாஷண்டிபிகி அந்நீரபி தாதிருஷைகி பிரார்த்திதா ததாபி தான் துவாமேவ ஸ்மிருத்வா சேவே. சாஸ்திரம் சொல்றது மனைவியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கணவனுக்காக தான் இருக்கணும் என்பதாக சாஸ்திரம் சொல்றது. ஆழ்வாரும் அதையே பின்பற்றுகிறார். நாம லோகத்தில் இருக்கிறத கேட்போம், நடக்கிற நடப்பு நம்ம கேட்போம். பெண்கள்லாம் இருந்து இழிவு கொடுத்துறதுக்காக சொல்ல இது நடக்கிற விதத்தை சொல்றேன். லோகத்துல என்ன நடப்பு அப்படின்றத சொல்றேன். நான் நம்மளுடைய மனைவிமார்களும் இருந்துருக்கா எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறா. கல்யாணம் போனோம்னாக்க அலங்காரம் பண்ணிக்கிறா. இப்படி அலங்காரம் பண்ணிட்டு என்னன்னு நினைச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம். கணவனுக்கு இப்படி அலங்காரம் பண்ணிண்டா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாளா, அல்லது ஊரார் எல்லாரும் ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் இவளுடைய அலங்காரத்தை பார்த்து கொண்டாடணும் அல்லது அதை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அலங்காரம் பண்ணிக்கிறாரா, எதுக்காக அலங்காரம் பண்ணிக்கிறார்கள்? இது ஒரு ரகசியத்தார காலக்ஷேபத்துல இதுக்கு ஒரு இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துருக்கு. இந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கு. அவளுக்கு நானு எல்லாரும் நம்மளுடைய மனைவிமாரெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாள், எதுக்காக அலங்காரம் பண்ணிக்கிறான்னு இந்த கேள்வி கேட்டேன். எல்லாரும் கடவுள் பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்கு தான் அலங்காரம் பண்ணிக்கிறாளா என்னன்னு கேட்ட உடனே எல்லாரும் சொல்லிட்டா வி ஆர் நாட் ஷூர் சுவாமி அப்படின்னா. நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. ஊரார் கொண்டாடணுன்றதுக்காகவும் தான் அலங்காரம் பண்ணிப்பான். கணவனே ஊர்ல இல்லாதருக்கிட்டே ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னாக்க அலங்காரம் பண்ணிட்டு தானே போறா. கணவன் எங்கேருந்து பார்க்க போறா? ஒரு கால் இவ அலங்காரம் பண்ணிக்கிறா, பண்ணிக்கிட்டே கணவனும் பார்த்து சந்தோஷப்பட்டான்னாக்கா அது வேற விஷயம். அவ்வளவுதானே தவிர கணவனுக்காகவே அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது கிடையாது அப்படின்னா. அப்பா அவள்லாம் பதிவர்த்தம் இல்லை இல்லையா? என்ன சொல்றது அப்போ அப்படின்னு அவள்லாம் பத்தியவிரத்தை இல்லைன்னு இல்லை, இது காலான குணமாக செயல். இதை போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? வேற ஒருத்தரிடத்துல தவறாக நடந்து கொள்ளாத வரைக்கும் அவெல்லாம் பத்தியவிரத்தை தான் நம்ம சொல்லணும். அந்த டெஃபினேஷனை கொஞ்சம் மாத்திக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா. ஆழ்வார் அருளி செய்கிறார், நம்ம ஆழ்வார் அருளி செய்கிறார். நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு நம்மாழ்வார் இருக்க
அப்போ தன்னுடைய அலங்காரங்கள்லாம் ஒரு கால் பெருமாள் வராது போயிட்டாருனாக்க, தன்னுடைய அழகோ அலங்காரமோ இவையெல்லாம் வீண். இதெல்லாம் எனக்கு எனக்கு அலங்காரமும் வேணாம் அழகும் வேணாம், எனக்கு கொடுத்தது மொத்தம் வீண்னு சொல்லி நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்தை அருளி செய்கிறார். அந்த மாதிரி இன்னைக்கு யாரானா இருக்காளா அப்படின்னு கேட்டா யாரும் இல்லை. அது நம்மாழ்வார் காலம், இது நம்ம காலம், இது என்று சொல்ல வேண்டும். இவள் என்ன பண்றா, எல்லாத்துக்காட்டிலும் ஒரு படி மேல போயிட்டான். இந்த வஞ்சனைன்ற நான் எதாத்துக்கு உங்களுக்கு சமைச்சுக்கிறது, யார் யாரெல்லாம் லோகத்துல இப்படி அலங்காரம் பண்ணிட்டு நாம போகச்சே, யார் யாரெல்லாம் நம்மள பார்க்கறோ பாக்குறவா மொத்த பேரும் நம்ம கணவன் தான் பாக்குறான்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னத்துக்கு புத்தரா நினைச்சிருந்து பரபுருஷனா இருக்கான்னு, நான் பரபுருஷன் என்ன பாக்குறான்னு நான் என்னத்துக்கு நினைச்சுக்கணும். அவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நானு. ஆனா அவளை நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளுடைய கணவன்மார்கள் தான் இவ எல்லாரும் நான் நினைச்சுக்கிறேன். அப்ப நானும் தர்மபத்னி ஆயிடுவேன் இல்லையோ, இது வஞ்சனை பண்ற குகனைக்கே ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம். அந்த காலத்துல அதாவது உபனிஷத்துல ஒரு கதை வருது, ஒரு குழந்தையும் அம்மாவும் இருந்துட்டு இருக்கா. அந்த குழந்தைய பார்த்து சொல்லி, நீ போய் அங்க மகர்ஷி இருப்ப, அந்த மகர்ஷிட்ட போய் அத்தியனம் பண்ணு, வேதாந்தம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அம்மா அனுப்பிப்பா. அனுப்பிச்ச உடனே அந்த குழந்தை போய் மகர்ஷிட்ட போய் கேட்கும், எனக்கு 8 வயசா போறது, நீ வந்து எனக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, உனக்கு உபநயனமே ஆலையப்பா, நீ உபநயனம் பண்ணிக்கணும் அப்படின்னா, இல்லை நான் அவங்க அப்பா வந்து போய் உபநயனம் பண்ணி வைக்க சொல்லு, அதுக்கப்புறமா நான் அத்தியனம் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் மகர்ஷி. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுவா, எனக்கு அப்பா அப்பா எங்க இருக்கான்னு தெரியாது, அம்மாவும் நானும் தான் இருக்கேன், ஆகையால சொன்னா சரி அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது, போனா அப்பா யாருன்னு போய் கேட்டுவான்னு சொல்லி அந்த குழந்தைய அனுப்பிப்பேன். அந்த குழந்தைய அனுப்பிச்சாங்கனாக்க அந்த குழந்தை போய் அம்மாவை கேட்கும், அம்மா எனக்கு யாருமா அப்பா, இது மாதிரி கேட்டும் வர சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவா, இங்க எத்தனையோ மகர்ஷிகள்லாம் வந்தா அவளுக்கெல்லாம் நான் பணிவிட புரிந்தேன் நானு, அந்த மாதிரி இருக்கச்சு நீ குழந்தை பிறந்த நீ, என்னால யாருன்னு எந்த மகர்ஷிகள்னு யாருன்னு என்னால சொல்ல முடியலையேப்பா, எனக்கு தெரியலையே என்று அவ சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம். அந்த சத்தியத்தை சொன்ன உடனே இந்த குழந்தையும் போய் வெட்கப்படாத போய் அந்த மகர்ஷின்றத்துல போய் சொல்லும், எங்க அம்மா இந்த மாதிரி பதில் சொன்னா அப்படின்னா. அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கற, முகத்தை பார்த்த உடனே சரி, உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே நீ பிராமணனா தான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணேன், நானே உனக்கு உபநயனம் பண்ணி வச்சு நானே வேதாத்தியனத்தையும் சொல்லி வேதாந்தத்தையும் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி, அதுக்கப்புறமா அந்த வேதாந்த எப்படி சொல்லி கொடுக்குறது, வேதாந்த வேதாந்த விஷயமா வர்றதுக்கெல்லாம் ஒரு ஆக்கியாயிக்க உபனிஷத்துல வரும். இதெல்லாம் வந்து சத்தியமான விஷயத்துக்காக வருது, இங்க வஞ்சனை பண்றதுக்கு விபரீதத்துக்காக இங்க புகன சொல்ற வார்த்தை. இத கேக்குறான், மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு, அந்த மனசுக்குள்ள சிரிச்சுட்டு அவ சொல்றான், தம்பன் சொல்றான், அத்தஏவ சர்வலோக பதிவிரதா கல்வசி அப்படின்னா, ஆகையாலதான் நீ சர்வலோக பதிவிரத, ஆகையாலதான் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நீ எல்லாரோடையும் போயிட்டு இருப்ப, எல்லாரோடையும் எல்லாரையும் உன்னுடைய கணவனாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி எதுக்கும் ஒரு சாக்கு சொல்லி விடுறது இருக்க, ஆகையால நீ லோகத்துக்கு சர்வலோக பதிவிரத அப்படின்னா, சர்வலோக புத்தி உலகத்தார் எல்லாருடைய கண்ணோட்டத்திலையும் நீ பதிவிரத்தை தான் அப்படின்றது ஒரு ஆபாசமான அர்த்தம். ஆனா
இதுக்கு உள்ளர்த்தம் வேற ஒண்ணு இருக்கு. உன்னுடைய விரதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சர்வலோக பதிவிரதம் அப்படின்னா சர்வே லோகாக மே பதயகா இது விரதவதி அப்படின்னு அர்த்தம். லோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாமே என்னுடைய கணவன்மார்கள், அப்படி இருக்கிறவள் சர்வலோக பதிவிரதன்னு அதுக்கு உள்ள அர்த்தம். ஏன்னா நீ எல்லாரிடத்திலயும் இருக்கிறவள், இந்த வஞ்சனை இல்லாதது யாருமே கிடையாது. அங்கெல்லாம் அவனுக்கு சர்வலோக பதிவிரதன்னு உனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு புன்சிரிப்போட உள் சிரிப்போட அவன் பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கும். ஆகையில அந்த வஞ்சனையினுடைய ஒரு நிலைப்பாடு சொல்றான். மாமகம் அக்னிஹோத்ரம் விச்சித்தியதே. என்ன ஒரு அதாவது ஏமாத்து வழி, இந்த வஞ்சனையினுடைய வழி. கார்கபத்திய அக்னின்னு ஒரு அக்னி, குளித்து ஊன்றலை ஓம்பும் என்பதாக ஆழ்வார்கள் பார்த்துக்கிறோம். பிராமணாலா இருந்திருக்கிறவா அக்னிஹோத்திரம் பண்ணணும். இந்த அக்னிஹோத்திரமும் மூன்றலை ஓம்பும்னு சொல்றது, மூணு அக்னிகள். இந்த மூணு அக்னிய தக்ஷணம் பண்ணிட்டு மூணு அக்னியை முக்கியமா இது பண்ணணும். அதுல கார்கபத்திய அக்னின்றது அதாவது மேற்கில் இருக்கிற ஒரு அக்னி, கிழக்குல ஒரு இருக்கிற அக்னி, தென் திக்கத்துல திக்கில ஒரு அக்னி, இப்படி மூணு அக்னி இருக்கு. இப்ப எல்லா ஹோமமும் கிழக்குல இருக்கிற அக்னியில தான் பண்ணணும். அது முடிஞ்ச பிற்பாடு மேற்குல ஒரு அக்னி, மேற்குல ஒரு அக்னியினுடைய ஸ்தானம் இருக்கும். அந்த அக்னி தாரியமா இருக்கணும், எப்பவும் அணையாமல் இருந்துருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த அக்னி அணைஞ்சிருத்தோம்னாக்கா அதுக்கு பிராயஷ்டித்தெல்லாம் பண்ணிக்கணும். மறுபடியும் அக்னிய கடையணும். அரணின்னு சொல்லக்கூடிய அரணி கட்டையில கடைஞ்சி அதுலேருந்து நெருப்பு எடுத்து அதுக்கப்புறம் சில பிராயஷ்டித்த ஹோமங்கள்லாம் இருக்கு, அதுக்கப்புறமா அது பண்ணணும்னு அந்த அக்னிஹோத்திரம் பண்றதுல ஒரு விதியில சொல்லிருக்கு. ஆகையால இந்த அக்னிய பத்திரமா ரட்சிக்கணும், இதுதான் பொறுப்பு. நாவல் பாக்கத்துல அக்னிஹோத்திர சுவாமி என்ன எழுந்திரல் இருந்த அவர், அவர் அந்த சுவாமியினுடைய திருமாளிகை அம்மாத்துக்கு பக்கத்துல அடுத்தானது. அந்த சுவாமி பௌலப்ய பரிபூர்ண, பௌலப்யம் அதாவது சின்ன பசங்களா இருந்தா கூட அவ்வாழ்டத்திலையும் சத்விஷயத்த சொல்லுவார். அவர் வாக்குல நல்ல வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையுமே வரவே வராது, எப்பவுமே சதுபதேசம்தான். அப்படிப்பட்ட மகா அந்த சுவாமி. அந்த காலத்துல கடிகாரம் கிடையாது, யாரானா ஒரு ஆத்துலதான் கடிகாரம் இருக்கும், எல்லா இடத்துலயும் கடிகாரம் எல்லாம் இருக்காது. ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு வாட்டி மணி நடா மணி நடான்னு கேட்ப. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சந்தியா காலம் இருக்க, சந்தியா செய்ய வேண்டிய காலம், அதை அதிக்கிரமிக்க கூடாது, இது தாண்டக்கூடாதுன்றதுக்காக நமக்கு மேகாவிரதமா இருந்துருக்கும். அசமிச்சு போயிட்டுன்னா என்ன பண்றது, அசமிச்சதுலாம் தெரியாது போயிடுமேன்றதுக்காக மணி கேட்பேன். அந்த மணியை பார்த்து பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுவார் சுவாமி. அந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்காக அடேன் சின்ன பையன் இருக்கச்சே அந்த சுவாமியை சேவிக்கிற பாக்கியம் அடைய எனக்கு கிடைச்சது. ஆகையெல்லாம் நிறைய நாள் அந்த சுவாமி, அதாவது அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு அளவுக்கு அன்னைக்கு பாக்கியம் இல்லாட்டா கூட சுவாமியை சேர்த்து பாக்கியம் வந்து சுவாமியினுடைய ஒரு அனுஷ்டானத்தையும் கவனிக்கிற ஒரு பாக்கியம் இருந்தது.
இந்த காரகபத்தி மூணு அக்னியும் இல்லையோ, இந்த மூணு அக்னியும் ரக்ஷணம் பண்ணணும். மூணு அக்னி இருக்கு, அதில் காரகபத்திய மேற்கு மேற்கு பக்கத்தில் இருக்கிற அக்னியை ரக்ஷணம் பண்ணணும். அந்த ரக்ஷணம் பண்ணுறதுக்காக ஒன்று போட்டு வைப்பார், அந்த சாரியை அதெல்லாம் சுத்தமாக அதை உண்டையாக பண்ணி அதில் போட்டு போனாக்க அந்த நெருப்பு இருக்க அந்த முட்டையில் இறங்கி அது சாயங்காலம் வரைக்கும் 4 hours 5 hours ஏன் 12 hours கூட அது அப்படியே இருந்துருக்கும். அது அப்படியே தணல் அதில் உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துருக்கும். உமி இருக்கும், அவாத்து உள்ள நுழையச்சேயே அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய அந்த உமியினுடைய வாசனை இருக்க அது அப்படியே ஒரு பவித்திரமாக இருக்கும். பரம பவித்திரம் அப்படின்றது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் சேவிக்கிறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த சுவாமியை பற்றி இப்போ பேசுகிறதே அவெல்லாம் பிராதஸ்மரணீய. இப்படிப்பட்ட மகான்களை பற்றி நாம் பேசினோம்னாக்கா நாம் எதனா தப்பு காரியம் அசம்பாஷ்ய புண்ணியத்தோ மனசாத்தியாயன்னு சொல்லிட்டு பேசக்கூடாததோட பேசக்கூடாதவர்களோட பேசியிருந்தவனா கூட அதனால வந்த பாபம்லாம் போகும். அப்பேற்பட்ட மகான் அது. அந்த காரகபத்தி அக்னியை ரட்சணம் பண்றதுன்றது சாமான்யம் இல்லை. உபனிஷத்துலேயும் ஒரு விஷயம் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு ஆக்கியாயிக்கம். ஒரு மகரிஷி சொல்ற, நீ இந்த அக்னியை அங்கேருந்து குழந்தை வரான், உபநயனம் பண்ணி குழந்தை வரான், எனக்கு வேற சொல்லிக் கொடு என்று சொல்லி சொல்றான். அவர் என்ன சொல்லுவார், சரி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கொஞ்ச நாள் வெளில போயிட்டு வரேன், என்னுடைய அக்னியெல்லாம் ரட்சணம் பண்ணின்று அப்படிங்குற. அவரும் பாவம் இந்த அக்னி அணையாத இருக்கணும்னு நினைட்டு அதை ரட்சணம் பண்ணின்று இருப்பார். இந்த அக்னிஹோத்திரம் பண்றதுல வச்சு அக்னியும் மனைவியும் இருந்தா போறோம், யாருக்காக அக்னிஹோத்திரம் பண்ணலாம், இவ எங்க வேணா வெளில போகலாம். ஆகையால அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த காரகபத்தி அக்னியை ரட்சணம் பண்றதுன்றது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். கல்யாணத்துல 5 நாள் கல்யாணம் பண்ணுவோம், 5 நாள் கல்யாணம் பண்ணச்சு அந்த முதல் நாள் அந்த இப்போ அக்னி சாட்சிகமாக கல்யாணம் பண்றவன் அந்த அக்னிய 5 நாளும் பத்திரமா பார்த்துக்கணும், அணையாது பார்த்துக்கணும். அணையாது பார்த்துட்டு 5வது நாள் சேகஹோமம் பண்ண பிற்பாடு அந்த அணைய அந்த அக்னியை ஆத்மசமாராபணம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நம்மளுடைய ஆத்மாவில் ஏற்றிக்கணும். இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த 5 நாள் இந்த அக்னியை பார்த்துக்கிறதுக்குள்ள போரும் போரும்னு ஆயிடும், நடுவில் எதனா அணைஞ்சு போயிடும், இதுவாயிடும், இப்படிலாம் இருக்கும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இவள் என்ன பண்ணுவள்னாக்க, இப்ப டம்பன்றவன் பிராமணன், இந்த இடத்துல அவனுடைய மனைவி குஹனை அக்னியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு சாயங்காலம் போகச்சே தானே அக்னியை பார்க்க போறா. இவள் போய் பார்ப்பா, அது அணிஞ்சு போயிருந்துன்னா அணிஞ்சு போயிட்டுன்னு சொன்னாதானே இந்த கஷ்டம் இருக்க போறது. அவ சொல்லவே மாட்டாளாம், பக்கத்துல இருக்கிற குப்பை சத்தை எத்தனை ஒரு போட்டு ஒரு அக்னியை ஒரு கொளுத்தி போட்டுட்டு இதுதான் காரகபத்தி அக்னின்னு அவ சொல்லிடுவலாம். அதையால இவ என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இவ பண்ணிட்டாள்னாக்க எந்த க்ஷணமுமே அந்த காரகபத்தி அக்னிக்கு விச்சேதமே ஏற்பட போறதில்லை, தடங்களே ஏற்பட போறதில்லை. எல்லா க்ஷணத்துலையுமே அந்த காரகபத்தி அக்னி இருந்துட்டே தான் இருக்கு, எனக்கு என்னைக்குமே அணையாது தான் இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அத்தியபுனகா அனுகதா நபிமே காரகபத்தியாதேனு எதஹுதச்சித் ஆனீதைரபி சுஷ்மபிஹி எதஹுதச்சிதபி ஆனீதைஹி அப்படின்னு அனுகதா நபிமே காரகபத்தியாதேனு காரகபத்தியம் முதலிய அக்னிகள்லாம் அணைஞ்சு போயிட்டுன்னா கூட எங்கேந்தானா எத்தேனா கொண்டு வந்து எதற்கு தச்சிதபி ஆனைத்தேரிப்பி சுஷ்மபிகி இந்த சத்தகள்லாம் இருந்துருக்க அவைகள்னாலே சமாததானையா யஜ்ஞ பத்னியா அதை கொண்டு வந்து அத அந்த அக்னியை மூட்டிடுவோம். இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிச்சு பண்ண வேண்டிய விஷயம். இந்த அக்னிகள்ல இப்ப யாரும் வாத்தியாரெல்லாம் எவ்வளவு தூரம் பண்றா என்னன்றதெல்லாம் எதுக்கு வேணா அவளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இதுல என்ன பண்ணிருப்பா, கல்யாணத்துல கூட பார்ப்போம், நாம இந்த கல்யாணத்துல அக்னி சாட்சிக்குமா கல்யாணம் பண்ணணும்னுட்டு பண்ணிடுவா. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் என்ன எல்லாருக்கும் கை கொடுக்கணுமே, வரவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணோம்,
எல்லாரும் கை கொடுக்கணும், வாத்தியார் வெறும உட்காந்துருக்கணும். கொஞ்ச நாள் இந்த கும்பல் நிறைய ஒரு மணி காலம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, ஏற்கனவே மூட்டின அக்னி அணைஞ்சு போயிடும். அணைஞ்சு போன பிற்பாடு இங்கே பக்கத்தில் இருக்கிற வாத்தியார் என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு அசிஸ்டண்ட்டை பார்த்தோன்னா அவன் விசாரமே பட மாட்டான், இன்னொரு கல்பூரத்தை கொளுத்தி போட்டான்னாக்கா அது பாட்டுக்கு அக்னி வந்துடும், மேலே மேலே காரியத்தை பண்ணிடுவான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது மகா பாப்பம். ஆகையால தான் சில மகான்கள்ல நல்ல வாத்தியாராக இருக்கிறவள்ல என்ன பண்ணுவா, எப்படியானா போட்டோம் பிரதான ஹோமம் பண்ணுற வரைக்கும் யாரும் மேடைக்கே வரக்கூடாது, எல்லாரும் அப்புறம் வாங்கோ என்று சொல்லிடுவா. ஏன்னா இந்த அக்னியை ரக்ஷணம் பண்ணோம் அது வரைக்கும், அந்த ரக்ஷணம் பண்ணுறது இங்கே போக போட்டாக்கா அவளுக்கெல்லாம் வரவாளுக்கெல்லாம் கட்டமாயிடும் அப்படின்னு எல்லாம் இது பண்ணுவா. அதெல்லாம் ஒரு பாப்ப பீதியே கிடையாது நிறைய பேருக்கு. இடையில அதுக்காக இன்னொன்று நெட்ஷம் போட்டு வருது பண்ணிட்டுதான் ஆசரி காரியம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்றது. இப்படி பண்ணல என்ன, அப்ப என்ன பண்ணோம்னாக்கா அது அணைஞ்சு போயிட்டுன்னா மறுபடியும் அக்னி சந்தானம் பண்ணிக்கணும், இதுக்கெல்லாம் பிராயசித்த ஹோமெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றும் பண்ணாத மனம் இன்னொரு கற்பூரத்தை குறித்து போட்டு இன்னொரு அக்னியை உண்டு பண்ணிடுறது. அதே மாதிரி தான் இவ்வளவு என்ன பண்ணுவோம்னாக்க எந்த ஒரு சமயத்திலையும் அக்னி நஷ்டம்ன்றே வராதபடிக்கு எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு எத்தனை ஒரு கற்பூரம் ஏற்றி கொளுத்தினா கூட பரவாயில்ல, ஏதோ குப்பை சத்தியை கொளுத்தி போட்டு கூட இதுதான் காரகபத்தி அக்னின்னு அவர் சொல்லிடுவலாம். யஜ்ய பத்னி அப்படிப்பட்ட யஜ்ய பத்னி இதெல்லாம் எதிர்மறையில சொல்றோம். யஜ்ய பத்னியா நகதாங்கத்தை போய் மாமகம் அக்னிஹோத்திரம் விச்சித்தியத்தை, அந்த கார்கபத்தி அக்னி இல்லைன்னாக்கா அக்னிஹோத்திரமே பண்ண முடியாது. எந்த ஒரு சமயத்திலையும் என்னுடைய அக்னிஹோத்திரம்ன்றது விடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையும் போதும் இப்ப ஸ்மார்த்தமா இருந்ததுனாக்கா தாலி பாகம் பண்ணணும், அவ அக்னிஹோத்திரம் பண்றவாளா இருந்தா இஷ்டி பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பௌர்ணமி சமயம் பௌர்ணமி கழிச்சு பிரசமையில, அமாவாசை கழிச்சு பிரசமையில, இதுல எல்லாம் இஷ்டி பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த இஷ்டி தம்பத்தியோ சகாதிகாரக கணவன் மனைவி ரெண்டு பேருமோ இருந்து பண்ணணும். மனைவி கணக்கு பாத்துக்கு வராத சமயமா கணக்கு இருந்ததுன்னாக்க பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு சரீர உபாதிகள்னால ஆத்துக்கு வராத சமயமா இருந்ததுனாக்க அப்போ இந்த ஹோமத்தை பண்ண முடியாது, இந்த இஷ்டிய பண்ண முடியாது. அவள் என்னைக்கு தீட்சா மாடி சுத்தமாய் வராளோ அன்னைக்குதான் இது பண்ணணும். அப்ப அது விட்டு போயிடும், அந்த பிரசவம் என்னைக்கு பண்றதுன்றது விட்டு போயிடும். ஆனா டம்பர் சொல்றான், நான் எல்லா சமயத்திலுமே பிரசவையில தான் நான் பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி கூட தர்சபூர்ண மாச இஷ்டின்றது இருக்க, அமாவாசை கழிச்சு பண்ற இஷ்டி தர்ச இஷ்டி, பௌர்ணமி கழிச்சு மறுநாள் பண்ற இஷ்டி பௌர்ணமாச இஷ்டின்னு சொல்றது. இந்த தர்சபூர்ண மாச இஷ்டின்றது ஒரு வாட்டி கூட எனக்கு விட்டதே கிடையாது, நான் எல்லா சமயத்திலயும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஒரு வாட்டி கூட மனைவி அவளும் ரெண்டு பேரும் யோதியா இருந்துட்டு இருக்கா, ஜாத புத்திரா கிருஷ்ண கேசின்னு சொல்லிருக்கு. யார் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தை பிறந்தவாளாகவும் தலைமுடி நரைக்காதவாளாகவும் என்னது பண்ணணும்னாக்கா, தலைமுடி நரைக்காத இருக்கனா சின்ன வயசுலயே பண்ணணும் தான் அர்த்தம் அது. ஆகையால இப்ப இவள் டம்பன் ஊராருக்காக பண்ற அக்னிஹோத்திரம் இது. ஆகையில என்னைக்குமே இவன் அக்னிஹோத்திரத்துல விச்சேதமே வந்தது கிடையாது. இவனுக்கு ஆத்மார்த்தமா பண்ணினான்னாக்கா இந்த அக்னியா அந்த அக்னியான்றத பார்ப்போம். இவன் ஆத்மார்த்தமா பண்ணல, ஊராருக்காக பண்றவன், அவனுக்கு சகாரம் பண்றவள் இந்த வஞ்சனை. அதே மாதிரி ஊராருக்காக தான் இவன் பண்றான் இந்த தர்சபூர்ண மாச எஷ்டி. ஆனா உன்னுடைய சகாயத்தோட நான் பண்றதுனால ஒரு வாட்டி கூட ஒரு தடவை கூட எனக்கு அந்த தர்சபூர்ண மாச எஷ்டின்றது விட்டு போனதே கிடையாது. ஏன் அப்படின்னா பர்வகாலேஷிச்சு காலேஷிச்ச அனாவிஷ்கிருத புஷ்பயா தயா தர்சபூர்ண மாசு நித்தியம் அனுவர்த்தேதே. ரொம்ப கம்மியாக இருக்கும் இது, இருந்தாலும் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால சொல்றேன். நான் பெண்களுக்கு வீட்டுக்கு புறம்பாக இருக்கிற ஒரு காலம்ன்றத அவ சொன்னாதான் நமக்கு தெரியும், அவ சொல்லலைன்னாக்கா நமக்கு தெரியாது.
இவள் என்ன பண்ணுவள் கேட்டா, குகனை என்ன பண்ணுவள்னாக்க, தசபூர்ண மாசி வர்ற நாளன்னைக்கு அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு சமயமா இருந்தா கூட அவ தெரியப்படுத்த மாட்டான். தெரியப்படுத்தலன்னாக்க அந்த நாள்லயே நாம காரியம் பண்ணிட போறோம். ஆகையால இவ வஞ்சனை தானே இவ, ஆகையால இவள் இந்த மாதிரி ஒரு பண்றான். எனக்கு எப்பவுமே விட்டு போனது கிடையாது, நீ அப்பேற்பட்ட தர்ம பத்னி, அதுல என்ன சந்தேகம் என்ன? பர்வகாலே அனாவிஷ்கிருத புஷ்பயா ஸ்வயா தர்சபூர்ணம் மாசௌ தர்சபூர்ணம் மாசௌச்ச நித்யம் அனுவர்த்தியதே நிவர்த்தியதே ச பிண்டபித்ரு யஜ்ஞாதிக்கம் நிர்வர்த்தியதே ச பிண்டபித்ரு யஜ்ஞாதிக்கம். அமாவாசை அன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணவாள் பிண்டபித்ரு யஜ்ஞம்னு ஒண்ணு பண்ணணும். இப்ப மீதி தர்ப்பணம்லாம் ஸ்மார்த்தமா தர்ப்பணம் பண்ற மாதிரி அவள்லாம் வைதிகமாக இருக்கக்கூடியது பிண்டபித்ர யஜ்ஞம்ன்றது. அந்த பிண்டபித்ர யஜ்ஞமும் மனைவி இல்லைன்னா பண்ண முடியாது. மனைவி ஆத்துக்கு புறம்பாக இருந்தாள்னாக்க அந்த காலமா இருந்ததுன்னா பண்ண முடியாது. அப்போ இவள் சொன்னாதானே அது வரப்போறது, இவள் சொல்லவே மாட்டா, இவள் கூடவே இருந்துருவோம். கூடவே இருந்துட்டாள்னாக்க அது பிண்டபித்ர யஜ்ஞமும் எனக்கு ஒரு நாளும் விட்டதே கிடையாது. அதையெல்லாம் தர்சபூர்ண மாசம் நிச்சயமா அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி பிண்டபித்ரி யஜ்ஜமும் விட்டதே கிடையாது. எப்பேற்பட்ட காக்கசா பிராயச்சித்த அப்படின்னா, இது விட்டு போயிட்டு விட்டு போயிட்டுன்னா பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். எனக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எனக்கு மனைவி, இந்த குகனை எனக்கு மனைவி ஆயிருக்கச்சே, நான் என்னத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், எப்பவுமே விட்டு போகாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு குகனா சொல்ற, சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பம் அப்படின்னா, ஐயோ இது பெரிய பாப்பமான வார்த்தை சொல்றது, இந்த பாப்பம் வார்த்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஜாத்தேகல் விச்சேதே சமாதானியம் அப்படின்னு, அக்னி விச்சேதம் ஏற்பட்டதுன்னா தானே நீ அது மறுபடியும் உபசத்தையை போட்டு கொளுத்துறையா இல்ல எப்படி பண்ற அப்படின்றத பத்தி விசாரப்படணும். அது அக்னி விச்சேதமே ஏற்படவே இல்லையே. அப்ப எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நகலு கதாபி அஸ்மத் கிரகே அக்னினாம் விச்சேதா, நம்மாட்டுல எப்பவுமே அக்னி விச்சேதமே ஏற்படுறதே கிடையாது. எல்லா சமயத்திலயும் அக்னி இருந்துட்டே இருக்கு. இந்த பொய் சொல்றதும் அந்த வஞ்சனையினுடைய காரியம். பிரசன்னாபிகி கலு குலதேவதாபிகி நித்தியம் ரக்ஷந்தே அஸ்மாக்கம் அக்னேயா, நாம ரட்சிக்கணும்னு நாம நினைக்க கூடாது. நம்ம குலதெய்வத்தாக இருந்திருக்க நம்மளிடத்துல ஒரு பிரீத்தியினால இந்த அக்னிய ரட்சணை பண்றா. அப்புறம் நாம என்னத்துக்கு அக்னி போயிட்டு அதுக்கப்புறமும் வேற ஏதோ கொண்டு சேர்த்திருக்க அப்படின்னால என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நகலு அஸ்மத் கதாபி அஸ்மத் கிருகே அக்னினாம் விசேதாம் பிரசன்னாபிகி கலு குலதெய்வதாபிகி நித்யம் ரட்சந்தே அஸ்மாக்கம் அக்னேயாம் ததா உத்பன்னம் கலு புஷ்பம் அநாவிஷ்கரணீயம் பிராப்தோபிச்ச சர்வாசு பர்வசு தாபிரேவ குலதேவதாபிகி விளம்பியதே புஷ்ப சமயா. நீ என்னத்துக்கு என் மேல பழி போடுற, தப்பு வார்த்தை சொல்ற, எனக்கு வீட்டுல இருக்கிற நாள் வீட்டுக்கு புறம்பாக இருக்கிற நாள்ன்றது அந்த சமயத்துல வந்தாதானே நான் காண்பிக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லணும். தேவதையினுடைய அனுகிரகத்தினால அந்த சமயமா இருந்தா கூட அது நாள் தள்ளி போறது, நம்ம தேவதை எல்லாம் நமக்கு என்ன பண்றது அனுகூலம் பண்றதுன்னு நினைச்சு கூடாதா? தேவதைகள்லாம் என்ன சொல்றது என்ன பண்றான்னு கேட்டோம்னா, நம்ம குலதெய்வத்தைகள்லாம் இவாளுடைய அக்னிஹோத்திரம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக அதுவே காரகபத்தி அக்னியை ரட்சணம் பண்றது. அதே மாதிரி இவாளுக்கு தர்சபூர்ண மாசம்லாம் விட்டு போக கூடாதுன்றதுக்காக எனக்கு வீட்டுக்கு புறம்பான நாளாக இருந்தாலும் கூட அந்த நாளையும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்படுத்துற மாதிரி அந்த குலதெய்வத்தைகளே பண்றதுன்னு சொல்லி சொல்லலாம. என்னத்துக்கு நான் வந்து அணைஞ்ச அக்னியை நான் மூட்டுறதாகவும், அதே மாதிரி வீட்டுக்கு புறம்பா இருக்கிற விஷயத்த நான் சொல்லாத உங்களை ஏமாத்துற மாதிரியும் இப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் என்னத்துக்கு சொல்லிருக்கு? இது குகனையினுடைய வார்த்தை, வஞ்சனையினுடைய வார்த்தை. வஞ்சனையினுடைய வார்த்தை எப்படி இருக்கும்னாக்க, வஞ்சனை பண்ற ஊரார் எல்லாருக்கும்
அது அப்படியே சத்தியம்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருந்துருக்கும். என்னுடைய தெய்வத்தை என்னுடைய அனுகிரகத்தினால தர்சபூர்ண மாச எட்டியில இவன் நல்லா பண்ணணுமேன்றதுனால அந்த ஒரு எண்ணத்தினால தேவதையினுடைய அனுகிரகத்தினால எந்த ஒரு சமயத்திலையும் எனக்கு தர்சபூர்ண மாச காலத்துல எனக்கு வீட்டுக்கு புறம்பாக இருக்கிற பகிஷ்ட என்று சொல்லக்கூடிய இது வந்ததே இல்லை இப்படி சொல்லாமே என்று அவள் சொல்ற. சாது குகனையும் சாது ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்க, ரொம்ப வாஸ்தவம் தான். அஸ்மத் சகதர்மச்சாரிணி கல்வசி, இவன் பண்றதுக்கு சகதர்மச்சாரிணியாக நீ இருந்துட்டு இருக்க. இவன் பண்றது ஆத்மார்த்தமா பண்ணோத்திரம், இவன் ஆத்மார்த்தமா பண்ணல தர்சபூர்ண மாச எட்டி, இவன் ஆத்மார்த்தமா பண்ணல பிண்டபித்ரி யஜ்யம். அஸ்மத் சகதர்மச்சாரிணி, அதுக்கு சகதர்மச்சாரிணியாக நீ இருந்துட்டு இருக்க. நீயும் அதே மாதிரி வஞ்சனையான வார்த்தையை சொல்லி ஊரார் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம் என்பதாக இந்த குகனையும் தம்பனும் ஒரு பேசுவதை இது ஆரம்பத்துல இந்த சங்கல்ப சோதயத்துல அஞ்சாவது அங்கத்துல ஆரம்பத்துல சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இது எல்லாம் நாத்திக வாரதான் இருந்துட்டு இருக்கோம். அதாவது ஆஸ்திக வேஷம் போட்டு பண்ற நாஸ்திகன்களுடைய நிலைப்பாடு. இது எதுக்காக சொல்றேன்னா, நாம்களும் இந்த தம்பனுடையவும் குகனையினுடையும் வசமாக நாம ஆகக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் நடக்கும்ன்றத சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.